தெரியல சரி ஓகே நான் வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கமெண்ட் எல்லாம் படிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து 15 கூட சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு 40-60% பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 30% மேல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்க்கு வந்து நெகட்டிவான வீடியோஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது இல்ல அதனால நெகட்டிவ் கமெண்ட்க்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாசிட்டிவ்க்கும் வந்து இதுல ரிப்ளை கமெண்ட் கொடுக்குறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தா போச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுல நான் ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு கமெண்ட் படிச்சேன் அந்த கமெண்ட் வந்து நான் வந்து நான் பண்ணதே கிடையாது லாஸ்டா வந்து என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா டிடிஎஃப் பீசஸ் வந்து செரி சிவி அப்படின்னு போட்டிருப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து பல்சர் 220 ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து ஒரு 3K சம்திங் தான் போயிருந்தது அதுக்கு முன்னாடி வயநாடு சீரிஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு தெரியுமா 1K 2K 2.6K 4.3K வரைக்கும் போயிருக்கு அவ்வளவுதான் அது வந்து ஒரு அந்த ஒரு தம்ப்நெயில் வந்து என்னன்னா ஃபைன் கட்டுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோஸ் 4 something போயிருக்கு கான்ட்ரவர்சியை பத்தி பேசினா மட்டும்தான் வந்து வீடியோஸ் போகுங்கிற பட்சத்தில் அதை பத்தி தான் பேசணும் போலது சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் ஃபேக்ட் என்னன்னா இந்த மோட்டோ விலாகிங் கம்யூனிட்டில இவங்க ஒரு டீமா இருக்குன்னு காட்டுறாங்க யாருன்னா இன்னைக்கு செரி விளாக்ஸ் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து E+ விஜய் நெக்ஸ்ட் பார்த்தி அண்ணா ஜெய்முனி அண்ணா கயல் ப்ரோ அருண் நான் அருண் இவங்க எல்லாம் வருவாங்க மோட்டோ விலாகிங்னா நாங்க இப்படிதான் ஸ்டார்ட் அப் பிளான் பண்றாங்க வாசன் ப்ரோ பிடிக்கும் அவர் ஸ்டைல் வேற ஆனா இதுல துணிக்கடைக்காரன்லாம் இழுத்து உள்ள வரான் ஆமா அது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பேசலாம் தாங்க என்ன விஷயமே தெரியாம பேசுறது தப்பான விஷயம் அதுக்கப்புறம் மோட்டோ விலாகிங் வேற மாதிரி போய் நிறைய நாள் ஆயிட்டு இனி கேமரா மாட்டிட்டு பைக்ல போக கூடாதுன்னு தமிழ்நாட்டுல சொல்ல போறாங்க அவ்வளவுதான் அதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அதுக்கப்புறம் வந்து மோட்டோ விலாகிங் ஒண்ணு இருக்காது டிராவலிங்ற ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சோம் நார்மலா இருக்கட்டும் ஒரு ஈவனா இருக்கட்டும் எல்லாரும் ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும் தான் பார்த்தது எல்லாமே இதுல வந்து ஒரு யூடியூப்ங்கிறது வந்து இப்ப என்னன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாவே போயிட்டு ஆனா கிரியேட்டர்ஸ்ங்கிற விஷயங்கள் நான் நிறைய இந்த விஷயத்த பத்தி நான் அப்புறமேட்டு பேசுறேன் சரி ஓகே அதை விட்டுருவா அப்ப கமெண்ட்ஸ் படிச்சிடறேன் அதுக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துறேன் வெல் சைட் பிரதர் இஸ் இஸ் கால் ரியூரிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க இட்ஸ் ஐ எம் நாட் யுவர் சப்ஸ்கிரைபர் சீயிங் திஸ் வீடியோ யூ ஆர் யூ கரெக்ட் விஎஸ்கே தான் வந்து அஜிஸ் ப்ரோ நேம் சொல்லி சரி ப்ரோ இழுக்கல யாரையும் இதுல சொல்லல தேங்க்ஸ் ப்ரோ ஆமா விஎஸ்கே ப்ரோ தான் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்றேன் இது முடிஞ்சு போச்சு இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ லென்த்தா போச்சுன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நான் அதை சொல்லிக்கிறேன் நெகட்டிவான விஷயத்த ஃபர்ஸ்ட் பேசுறோம் நெகட்டிவ் தானே எல்லாத்துக்கும் பிடிக்குது இதுக்கு மேல கமெண்ட் ரிப்ளை தான் வீடியோ போடணும் போலது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து வீடியோ போடணும் போலது அப்படிதான் இருக்குது இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அப்படிதான் உங்களுக்கு ஒரு தாட் வரும் இல்லையா சரி அது கடைசியா பேசிக்கலாம் யூடியூபர்ஸ் மைண்ட் 1 week கண்டென்ட் இருக்கு இது போதும் அப்படிதான் ஆகி போச்சு ஏன்னா யூடியூபர் மைண்ட்ஸ் இல்லைங்க அது யூடியூபர் மைண்ட்ஸ் கிடையவே கிடையாது நீங்க சொல்றது நான் ஒட்டே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு ஒன் மோர் ரிக்வெஸ்ட் நீங்க தான் இங்க டாப் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை விட ஒரு பீப்புள்ஸ் மக்கள் தான் வந்து ஒரு ஃபேன் பேஸான ஒரு ஆளையும் கிரியேட் பண்றாங்க ஒரு கிரியேட்டரையும் உருவாக்க யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் என்ன பில்ட் பண்ணி கொண்டு வந்தது என்னது ரைடிங் ஃபீல்டு நீங்க மெயினான ரீசன் நீங்க நீங்க சப்போர்ட் பண்ணலீன்னா நான் எங்க இருந்திருப்பேன் நான் யாருனே தெரியாது எனக்கு ஒன்று ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்காது ஃபேன் பேஸ்ல ஃபேமிலிங்கிறது ஒன்று இருந்திருக்காது நீங்க சப்போர்ட் பண்றதன் காரணமாக தான் நாங்க வளர்ந்து வரோம் நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இல்லவே இல்லை நீங்க தாங்க பெரியாரு நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதான் உண்மை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சரி ஓகே இந்த ஒரு கமெண்ட் வி ஆர் ரைடர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பட் ஆனா அங்க வந்து செப்பரேட் செப்பரேட்டா தான் இருக்குது அப்பயுமே நீங்களே செப்பரேட்டா இருக்கும்போது அவங்க செப்பரேட்டா இருக்க மாட்டாங்களா நான் ஒரு டிஃப்ரெண்டா வந்து பேசுறேங்கிற பட்சத்தில்
சரியான ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு, வாசன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுவாரு. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியே எல்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பீச் இருக்கதான் செய்யும். எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும், நான் பெரிய ஆளா ஆயிட்டேன், நான் டாப் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து. இது வந்து நான் ஜென்ரலா சொல்ற விஷயம், ஆனா வந்து இது வந்து எப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும், நான் வாசனை பத்தி சொல்றேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஜென்ரலான சொல்ற விஷயம். சரி, எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 90-80% வந்து பியூர் ஹியூமனா இருக்கலாம், ஒரு 20% இந்த யூடியூப்காக, இந்த கண்டென்ட்டுக்காக, இதுக்காக மாறி இருப்பேன். இதுதான் வந்து எல்லாருமே வந்து மாறதுக்கான ஒரு காரணம். எல்லாரும் நானுமே இப்போ வந்து இப்போ சில நாளா வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வெறுத்து போச்சு. நானே கொஞ்சம் மாறுறேன்னா எனக்கு டவுட்டா தான் இருக்கு, மாறிட்டு தான் இருக்கிறனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் முதல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்கணும், நல்ல என்டர்டைனிங்கான ஒரு இயற்கையான வந்து ஒரு டிராவலிங் கொடுக்கணும், அழகான காட்சிகளை காட்டணும், நிறைய டிராவல் பண்ணணும், இந்த உலகம் ஃபுல்லா சுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருந்தது. டிராவலிங் மட்டுமே ஒரு எண்ணமா இருந்தது. பட் ஆனா அந்த டிராவலிங்கே சப்போர்ட் கிடைக்கல. எப்படின்னா எனக்கு ஒரு இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிடுச்சுன்னா, எனக்கு இந்த வீடியோ இருந்தாலும் ஒரு 20K போமா போதும், எனக்கு பெருசாலாம் ஒண்ணு வேணாம் போதும், எனக்கு இதுல இருந்து ஒரு ஒரு சின்ன இன்கம் வந்து நான் அடுத்தடுத்த டிராவல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போயிருச்சு, TTF சிவின்னு போட்டிருப்பேன், அது ஒரு 20K போச்சு. அந்த அளவுக்கு போச்சுன்னா கூட போதும், பெருசா இங்க ஒண்ணு யாருமே பெருசாலாம் கேட்க போறது இல்ல. இப்ப சிறிய அண்ணா வந்து ஒரு 1 மில்லியன் இருக்காருன்னா, ஒரு ஒரு வீடியோஸ் ஒரு 1 லேக் அபவாவது போச்சுன்னா போதும், அவங்களுக்கு மன திருப்தி அவ்வளவுதான், அது போதும். நான் வந்து 1 லேக் ஒரு 2 லேக் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு 10-20,000-30,000 அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வியூஸ் போனா, அவங்க இதை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு இது வந்துச்சுன்னா கூட போதுங்கிறது தான் வந்து எல்லாமே வருது. எல்லாமே கடன், அது டிராவலிங்காக நிறைய கடன் வாங்கி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்காங்க. 2-3 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், நேத்து ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா, எனக்கு நேத்து போட்ட வீடியோ வந்து ஒரு 700+ தான் போயிருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது 1K போயிருக்கும், நல்ல வீடியோ வந்து 1K கூட போல. இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சியா சொன்ன ஒரு சிறிய சீரியஸான ஒரு வீடியோக்கு யூஸ் போகுங்கிற மாதிரி எனக்கே தாட் வருதுங்க. இது ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான், என்னோட மைண்ட் தாட் தான். நீங்களும் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கீங்க, என்னையும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாத்திட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு நாளா வந்து விளாகரா, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ற டிராவலராக தான் இருந்தேன். இப்ப டிராவல் பண்ண முடியல, அதுக்கான இன்கம் சோர்ஸ் கண்டிப்பா இல்லை. இதுதான் டெஃபினட்டான உண்மை. விஆர் ரைடர்ஸ் நிறைய கமெண்ட் வந்துருச்சு, டிடிஎஃப் மாஸ், டிடிஎஃப் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு, சிவி ப்ரோ செரிபிராஸ் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ். நான் அந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறேன் அப்புறமேட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நீங்க நடிச்ச படம் எப்ப ப்ரோ ரிலீஸ், செம பண்ணாதான் இருக்கு. ஓகே ப்ரோ, WW1, WW2, WW2 சோல்ஜர்ஸ் தான் பி லைக் என் பித்தலாட்டம் யா, இதெல்லாம் அப்படிதான் ஆகி போச்சு. ஏன்னா நீங்களே சப்போர்ட் தரீங்க, நீங்களே அதை பித்தலாட்டம்ங்கிறீங்க. ஏன்னா எதனால வந்து இது மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் கிளம்புதுன்னா, ஏன் அந்த ஒரு கிரியேட்டர் ஆஃப் சைடு இந்த கண்டென்ட்டா மாறிச்சு, கண்டென்ட்டாவே மாறிச்சு. ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ற வீடியோஸா மட்டும்தான் இருந்தது, இப்போ கண்டென்ட்டாவே மாறி போச்சுங்க. அது எப்படி மாறிச்சுன்னா, நீங்க தாங்க, நீங்க கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான் வந்து மாறுது, மாத்து ஒரு ஒரு மனிதனையும் ஒரு ஒரு மக்களையும் மாத்துறதுக்கான காரணங்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அந்த ரைடிங் ஃபீல்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஒரு 2 வருஷம் மாறல, 2 வருஷம் மாறல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன எனக்கே என்ன என்ன என் சைட்ல இருந்து சேஞ்சஸ் தெரியுது. நான் 2 வருஷமா உண்மையா கரெக்டா அழகா டிராவலிங் மட்டுமே லவ் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் நான். அப்புறம் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த டிராவலிங்க்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாகுது. நீங்க நிறைய டிராவல் பண்ண சொல்றீங்க, அதுக்கான எக்ஸ்பென்சிவ்லாம் நான் எங்க போய் ரெடி பண்றது, என்ன பண்றது? இதுல ஒரு பேசிக்கான ஒரு இன்கம் வந்துச்சுன்னா வளர்ந்து வரதுக்கு போதும், இதை வச்சே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ரொட்டினா இதுல இருந்து வரா முடியும். கடன் கொஞ்சம் வாங்கி நம்ம ஜாப் பண்ற வரத்தையும் வச்சு இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிடணும். சரி, இதுல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கலாங்கிறப்ப வந்து ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கு, ஃபேமிலியை பாத்துக்க முடியல. இதெல்லாம் வந்து டிராவலிங்கும் வந்து உட முடியல, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால வந்து எந்த பக்கம் போடுறது என்ன பண்றதுங்கிறது புரியாத புதிராகவே போயிட்டு இருந்தது. அதனாலதான் எல்லாம் மாறுறதுக்கான ஒரு காரணம். சரி ஓகே, நான் என்னென்னமோ வளரேன். சரி ஓகே, இந்த ஒரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் அபவ் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ப்ரோ, நானே இந்தியா வந்து மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு இருந்தேன், இப்ப என்னடா இப்படி ஆயிட்டு இருக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ விடுங்க ப்ரோ, தமிழ் மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டி வந்து மறுபடியும் சரி ஆகணும். இதுதான் நிறைய பேர்த்தோட எண்ணங்கள், இது மட்டுமே தான் நிறைய பேர்த்தோட எண்ணங்கள். ஒரு ஆவரேஜான ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா போதுங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணங்களும். நீங்க அதை வந்து பண்ணவே இல்லைங்கிற பட்சத்துல மாறிக்கிட்டே தான் போகும். நீங்க மாறணும், நீங்க சப்போர்ட் தரணும், இதுதான் உண்மை. இது ஒரு ரிக்வஸ்ட் தான் கேட்கறேன். அருண் விஜய் ப்ரோ, நெக்ஸ்ட் பைக் அப்டேட் பண்ணுங்க. ஒரு பைக்குங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போ வந்து இன்னுமே மாறிடுச்சு. ஒரு சூப்பர் பைக் வச்சிருந்தாதான் ஒரு மோட்டோ விளாகர்ங்கிற மாதிரி தான் மாறிடுச்சு. சூப்பர் பைக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம வச்சிருக்கிற பைக்கு 220cc, 220cc அட்வென்ச்சர் பைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 45,000 மேலே வந்து கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பைக்கில் 1 லேக் அபவ் ஓட்டணும் அப்படின்ட்டு இருக்கேன்.
1 lakh அபவும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பைக் ஏதாவது வந்து மாத்தணும் இல்ல இல்ல அதையே ரெடி பண்ணி ஓடணும். என்னோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பைக்ல வந்து மாத்தக்கூடாது, எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கறது பாக்கலாம், இன் ஃபியூச்சர்ல பாக்கலாம். ஆனா வந்து ஒரு இப்போ ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப்பர் பைக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கல. சரி ஓகே நான் ப்ரோ இப்பதான் ப்ரோ ஒரு கான்ட்ரவர்சி போச்சு ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோல வீலிங் செய்யுங்க ப்ரோ, இப்படி பண்றீங்க. டோட்டலி ஹேட் மோட்டோ வ்ளாகர்ஸ் பிகாஸ் டிடிஎஃப் கமெண்ட்ங்க, அது கமெண்ட் நான் அதை கமெண்ட்ங்க போட்டுறேன். When the problems we started not myself only, so many people said watch motovlogs, please bounce back dear motovlogs, give the good content, 5 knots solution. ஏன் எல்லா மோட்டோவ்ளாக்ஸும் ஒன்றா இருக்காங்க, வாசன் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறாரு அப்படிங்கறது யோசிச்சிங்களா? இல்ல அவர் வளர்ந்து வந்துட்டாருங்கிறதுனால தான் வந்து எல்லாரும் வந்து அவர் ஹேட் பண்றாரு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ இல்லைங்க, யாரும் அப்படி நினைக்க கிடையாது. இந்த கம்யூனிட்டிக்காக யோசிச்சுட்டு எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னா எல்லாரும் செய்யணும்னா எல்லாரும் என்னென்னமோ செஞ்சுட்டு போயிருக்கலாம் ப்ரோ. ஏன் இப்ப கூட தான் வந்து நான் டிடிஎஃப் வாசனும் சரியா நான் பத்தி பேசினேன், அந்த வீடியோஸ் நல்லா போச்சு, அதையே கண்டினியூஸா நான் பார்த்தா நான் பண்ணனா என்ன யாரெல்லாம் வெறுப்பாங்க தெரியுமா? இந்த மோட்டோவ்ளாக் கம்யூனிட்டி என்னையும் வெறுக்க ஆரம்பிக்கும், என்னடா இவன் வந்து நல்லா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தான் இவனும் இந்த மாதிரி இறங்கிட்டானே சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் மாறிட்டு இருக்கு யூடியூப் ஃபீல்ட், இதுதான் வருத்தமான ஒரு விஷயம். அப்புறம் பழைய மாதிரி ஏவிஎஃப் ஜாலியா வீடியோ போட்டா எத்தனை மோட்டோவ்ளாகர்ஸ் அருணு கிட்ட வர முடியும்? ஓல்டு மெமரி இஸ் த லிங்க். நான் எவ்வளவு ஜாலியா லடாக் ரைட் பண்ணிருப்பேன், இன்டர்நேஷனல் ரைட் பண்ணிருப்பேன், இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா லடாக் ரைட் பண்ணேன், 2 times வந்து லடாக் ரைட் பண்ணேன், அப்புறம் பெருசா சப்போர்ட்டே கிடைக்கல, நல்ல வீடியோஸுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல, இப்ப அதோட மோசம் ஆயிருச்சு. அதான் உண்மை, பழையபடி நான் ஜாலியா வந்து விளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுதான் இருக்காங்க. ஆனா வந்து இங்க ஒரு இன்கம் சோர்ஸ் வேணும் இல்லையா, அதுக்குதான் அங்க பேர் மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் இதுலயே வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ மூடிட்டு வேலையை பார்க்க போகும் ப்ரோ, இதை விட்டு நீங்க வந்து இங்க வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க, டிராவலிங் பிடிக்குங்க அதை பார்த்துதான் நிறைய. நீங்க உங்களுக்கு ஒருத்தருக்காக நான் போகலான்னு நினைக்கலாம், ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, என்ன லாங் ரைடு, என்னெல்லாம் பண்ணணும், என்னன்னு பிளான் பண்ணிருக்கீங்களா, எவ்வளவு பட்ஜெட்டு? நாம பட்ஜெட் ரைடர், அதனால நிறைய பேருக்கு வந்து நம்மளோட பட்ஜெட் வீடியோ அதிகமா பாக்குறாங்க. நான் பட்ஜெட் வீடியோ வந்து இன்டர்நேஷனல் ரைடுக்கும் போடல, லாஸ்டா வந்து ஷார்ட்ஸா போட்டிருப்பேன் லடாக் ரைட் மட்டும். இதுதான் வந்து நிறைய பேர் வந்து பட்ஜெட் ரைட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எண்ணம். நான் வந்து ஃபுல்லா பட்ஜெட் உள்ள இறங்கி இருக்கிறதுனாலதான் எல்லாத்தாலையும் வந்து லாக்ஸ் கணக்கில் வந்து போட்டுலாம் ரைட் பண்ண முடியாது. நான் லாஸ்ட் ரைடு வந்து லடாக் ரைடு கூட 25,000 முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன், 25,000. ஏன்னா ஈவன் 50-50 ரெண்டு பேரும் ஒரே வைக்கில் போன மாதிரி. ப்ரோ பீப்புள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. பீப்புள் யாருக்கு சப்போர்ட் தரணும் யாரு சப்போர்ட் தரக்கூடாதுங்கிறது பீப்புள் தான் சூஸ் பண்ணணும். அதான் ப்ரோ அதான் உண்மை. பீப்புள் வந்து யாருக்கு சப்போர்ட் தரீங்க? இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், TTF vs CV-ன்னு. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இங்க இவர் பெரிய ரைடரு, அவர் பெரிய ரைடரு, இவர் சின்ன ரைடர்னா கிடையாது மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும். இதுதான் உண்மை. யாருக்கு சப்போர்ட் தரணும் யாருக்கு சப்போர்ட் தரக்கூடாது அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு ஒரு ஆளை வந்து நீங்க எப்படி மோட்டிவேட் பண்றீங்க? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தான் எல்லாத்துக்குமான ஒரு ரீசன். இப்ப நானே இப்ப வந்து ஸ்டார்டிங்ல நல்லா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் தரீங்க, அடுத்தது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை பேசுறேன். இப்ப பாருங்க ரீசெண்டா பாக்கும்போது நான் வந்து அதுக்கு முன்னாடி வயநாடு சீரீஸ் பண்ணியிருந்தேன், சூப்பரா வந்துருக்கு, நானும் எடிட் பண்ணும்போது நானும் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன், நானும் அப்படி ஒரு வீடியோ விளாக் வந்து நான் என்னாலயே வந்த அளவுக்கு அழகா தர முடியும் நானும் யோசிச்சேன், அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணேன், அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன், அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணேன், ஆனா அந்த வீடியோஸ்க்கு எதுக்குமே சப்போர்ட் கிடைக்கல. பட் ரீசெண்டா ஒரு பிரச்சனையை பத்தி பேசுற வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணேன், நல்ல ஒரு ரீச் கிடைச்சது, கிட்டத்தட்ட ஒரு 25,000 போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த வீடியோ 2K தான் போயிருந்தது, ஒரு 4K வரைக்கும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ 25K போகுது. அப்படிங்கிறப்ப நான் எந்த வீடியோஸ் பண்ணுவேன்? நீங்க எந்த வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுதான் மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கியூரியாசிட்டியான விஷயத்தை மட்டுமே நீங்க வந்து வந்து சப்போர்ட் பண்றீங்கிறது தெளிவா தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் 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 அதே வீடியோஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் பாக்குறாங்க, அதையே பண்ணுவோம் அதையே பண்ணுவோம் அதையே பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு ஒருத்தரும் அதையே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ப்ரோ இங்க நடக்கிறது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் இதுக்கே பழக்கப்படுத்திட்டாங்கன்னா எல்லாருமே அந்த வீடியோஸ் மட்டும் தான் பாப்பாங்க. இதுதான் உண்மை. பரவாயில்ல, எந்த மாதிரி வீடியோஸ் போச்சுன்னா அடுத்த வீடியோ இந்த மாதிரி பண்ணலான்னு தான் ப்ரோ தோணும். இதுதான் ப்ரோ உண்மை. மக்கள் வந்து சப்போர்ட் பண்ற வீடியோ எல்லாம் கிடையாது, என்னதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் பொழுது. அதான் சொல்லுவாங்களா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும், வந்து ஒரு எக்ஸாம்பிளா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு, நானும் என் பிரதர்னு கூட வச்சுக்கோங்க, என் லைஃப்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் பெருசா கேர் பண்ணிக்கிறதுல போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரதர் இல்ல ஃப்ரெண்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இப்படி பிரச்சனை வந்திருக்கும் என்ன ஏது, எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகம். அதே ஆர்வத்தை நம்மளோட வாழ்க்கையில காட்டணும்னா அதை என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்மளோட லைஃப் வந்து மேம்
மேல போயிட்டே இருக்கும். மக்கள் தான், நீங்க தான் ஒரு ஆளை உருவாக்குறீங்க, நீங்க தான் ஒரு ஆளை அழிக்கிறீங்க, ஒரு ஆளை வந்து மாத்துறீங்க. இதுதான் உண்மையே ப்ரோ. பீப்புள் சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்ணாதான் கிடையாது. அவங்க பண்ற வீடியோஸ் நல்லா வியூஸ் போகுதா, அடுத்த வீடியோ போறேன் வீடியோ நல்லா போய்க்குது, அதே சீரியஸா இதுதான் வந்து கண்டென்ட் போலக்குது அப்படிங்கிற மாதிரி சீரியஸா பண்ணுவாங்க ப்ரோ. ஒரு ஆளை மாத்துறதே நீங்க தான் ப்ரோ. இது வந்து கமெண்ட் ரிப்ளை, இது கமெண்ட் ரிப்ளை. அவருக்கான உண்மைகளை சொன்னா இதான் உண்மையும் கூட. உண்மைனா கீழே உண்மை கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீ யாரா கோமாளி ஹூ அப்படின்னு போட்டு ஹார்ட் அண்ட் ஃபயர் போட்டு உன்னை இப்பதான் பாக்குறேன் ப்ரோ. நான் இதுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்லவா, சிம்பிளா ஒண்ணு சொல்லவா, நீ யாரா வேணா இருக்கலாம், நீ ஒரு பீப்புள் தான். இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்றதான், வீடியோ பார்த்தது பெரிய விஷயம் தான். நீ யாரா கோமாளின்னு கேட்டிருக்க, நீ என்ன சொல்றல ப்ரோன்னு, நீ யாரு கோமாளின்னு. நான் வந்து அப்படி வந்து இது பெருமையாலாம் நான் சொல்லல, இதான் உண்மை. நானாவது ஒரு 4-5 பேத்துக்கு தெரியும்னு வச்சுக்கேன், மேக்ஸிமம் ஒரு 1000 பேர் இல்லைனா ஒரு 2000 பேத்துக்கு தெரியும்னு வச்சுக்கோன்பா. நீ யாரா கோமாளி அப்படின்னு போட்டு ஒரு பேடு ஹேரு போட்டு ஹார்ட்டு போட்டு ஃபயரு போட்டுருக்க, உன்னை இப்போதான் பாக்குறேன்னு சொல்லியிருக்க. நீ யாருன்னு நீ நிரூபிக்க நினைச்சியா ப்ரோ, நீ இந்த உலகத்துக்கு காட்ட நினைச்சியா ப்ரோ. அதை முதல்ல செஞ்சிருந்தா உனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், கண்டிப்பா இந்த வார்த்தையை இங்கே விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே நிறைய தோல்விகள் அடைஞ்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில கிடைச்சி நிறைய அனுபவங்கள் கிடைச்சவங்க கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை விடவே மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இதுதான் உண்மை. நீ அன்மெச்சூர் பீப்புள் ப்ரோ, நீ தான் ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்க. நீ மெச்சூரா இருந்தா கண்டிப்பா இதை பேசிக்க மாட்டேன். அதனாலதான் இங்க எல்லாருமே சொல்றதான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு டிவைஸ், இப்ப வந்து டிஜிட்டல் வேர்ல்டு தான் எல்லாமே. உண்மை இதுதான், டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு பயங்கரமா மாறிடுச்சு. இப்ப குழந்தைகிட்ட கூட போன் இருக்கு, குழந்தைங்க நிறைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வச்சுக்கிட்டு நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், நிறைய மக்களோட பேசி பழகி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்பம் துன்பம் கஷ்டம் வழியெல்லாம் அனுபவிச்சு வந்தவன் கண்டிப்பா அப்படி பேச மாட்டான், மெச்சூரிட்டி அடைஞ்சவன் கண்டிப்பா அப்படி பேச மாட்டான். இது வந்து அவர் ஒருத்தருக்காக தான் சொல்றேன்னு தெரியல, சொல்லல. எல்லாமே குட்டீஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க, நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறீங்க. இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நீங்க தான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, இதுல ஒரு 50-60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களுக்கு, நம்மளுக்கு இப்பதான் ஒரு 25 வயசு ஆகுது. 25 வயசு எங்க, 50 வயசு அங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. நம்மள ஒரு ஒரு இடத்துலயும் எங்கேயும் போக கூடாது, அங்க போகக்கூடாது, அங்க வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? உலகம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எடுத்தோன்னா எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லி நம்மள வந்து மக்கள் பக்கமும் சரி இந்த உலகத்தை பத்தியும் சரி எல்லாத்தையும் சொல்லிட்டா இந்த வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கை. அதனாலதான் வந்து அது அவங்க வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நாம தான் நினைச்சிட்டு இருப்போம். ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து வந்தவங்க, சரிங்களா? இப்ப நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மீடியா மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது, வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதனால வந்து இங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாட்டி தாத்தா கதை மாதிரி நான் சொல்ல வரல. எல்லாம் திருப்பி கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன ப்ரோ பாட்டி காலத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சொல்ல வரவீங்க. இங்க இதான் ப்ரோ உண்மை. அந்த காலத்துல இந்த காலம் வெறும் டிஜிட்டல் மட்டுமே எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறாது. வாழ்க்கை பயணம் நம்மளோட வந்து நம்ம வாழ்ற ஒரு ஒரு வருஷமும் இங்க வந்து 100 வயசு வரைக்கும் போற வரைக்குமே நம்ம சாவர வரைக்குமே நம்மளோட வாழ்க்கையே ஒரு பாடம் தான் ப்ரோ. இதுதான் உண்மை ப்ரோ, இதுதான் பாடம். நம்ம ஒன்னு ஒன்னும் கத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோங்க அது ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து நம்ம எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டே தான் இருக்கும். இங்க யாருமே எல்லாரும் மெச்சூரிட்டி ஆனவங்களே கிடையாது, எல்லாம் கத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அம்மா அப்பா நாம ஒரு டைம் எடுத்து பேசிடுவோம், சண்டை பண்ணிடுவோம், கோவப்படுவோம், ஆனா அவங்க அதை வந்து பெருசா கேர் பண்ணிப்பாங்க. 1000 இருந்தாலும் பெத்த பிள்ளைங்க நம்ம, ஆனா நாம தான் எடுத்து தெரிஞ்சு பேசுவோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுவோம். அப்படி இல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான். இந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் லென்தா போயிருந்தா அடுத்த ஒரு வீடியோ வேணுமாங்கிறது சொல்லுங்க. நான் ஜென்ரலான விஷயங்களும் இதுக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேங்க. எல்லாமே இவ்வளவு நாள் ஜென்ரலா பேசல, இப்ப நான் பேசுறேன். ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணோம்னா ஜென்ரலான விஷயங்களும் நிறையவே பேசலாம். இதுதான் இருக்கா மெச்சூரிட்டி, இதுதான் மெச்சூரிட்டி சொல்றாங்கல்ல. கஷ்டமா இருக்கு ப்ரோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது. அதனால தான் ப்ரோ இதுல போய் என்ன நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ இதுக்கெல்லாம் பெருசா போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிய ப்ரோ, இங்க ஒருத்தன் இதை பத்தி பேசலினா கண்டிப்பா இதை பத்தி வேற என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலேயே போயிரும். இது நாள் வரைக்கும் சரியானா இதை பத்தி பேசவே இல்லை, பெருசா பேசவே இல்லை, ரியாக்ட் பண்ணல. ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கான மனதில நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இதை விட்டுட்டு வேற மாதிரி. அதான் சொல்ல போனா காலில் தான் நடக்கணும், தலைகள் தான் நடக்கிறது, டிஃப்ரெண்டான விஷயம் கிடையாது. அப்புறம் நான் தப்பாக பேசுறதா சாரி. இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு வே இருக்கு, அந்த வேல தான் போகணும். இதாங்க உண்மை. 4 பேர் தான் மோட்டோ விளாகர் இன்னும் இது எல்லாம் ஒரு இஷ்யூன்னு டைம் பாஸ் அப்படிதான் இந்த ஒரு ஆகிப்போச்சு யூடியூப். சரி ப்ரோ உண்மையை பேசுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ப்ரோவும் உண்மையை பேசினாருங்க.
இல்லைன்னா இது வரைக்கும் பேசலீன்னா பா எப்படி வேணா மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம், எப்படி வேணா பைக்ஸ்ல போய்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பிராங்க் பண்ணலாம், ஆக்சிடென்ட் வீடியோன்னு போடலாம், ஆக்சிடென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயமான கண்டென்ட் மாதிரி. அது நீங்க வந்து பைக்கை விட்டுட்டு வேற எதில் வேணா போக்கஸ் பண்ணி பண்ணுங்க ப்ரோ. அதான் ப்ரோ நான் கேட்கறேன். இதை வந்து இப்பயே பைக்ஸ்ல நிறைய இந்த வந்து மோட்டார் சட்டம் வந்து நிறைய சட்டங்கள் வந்துருச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே தேவையில்ல, நிறைய நியூஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. இன்னும் கோப்ரோ பேன் ஆயிடுச்சுன்னா மோட்டோ வ்ளாகிங் பேன் ஆயிடுச்சு, பைக்கே எடுக்கக்கூடாதா அப்படின்னு பேன் ஆயிடுச்சு, முடிஞ்சே போச்சு. இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரப்ப ரொம்ப பாதிக்கும். அதாங்க சொல்ல வரங்க, இங்க டிடிஎஃப் இருந்து கிடைக்காது செரி கிட்ட இருந்து எடுக்க பாக்குறீங்களா ப்ரோ? இங்க நான் வந்து அப்படி ஒன்று நான் வந்து பெருசாக சப்போர்ட் எதிர்பார்க்கல ப்ரோ, சப்போர்ட் பெருசாக எதிர்பார்க்கல, நான் அவங்ககிட்ட இருந்தாலும் சப்போர்ட் எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்தா சப்போர்ட் எதிர்பார்க்கறேன். நான் அப்படி சப்போர்ட் எதிர்பார்த்துருக்குன்னா நான் எப்படி வேணா வீடியோஸ் போட்டுருக்கலாம் ப்ரோ, எப்படி வேணா வந்து தமிழில் வச்சு போட்டுருக்கலாம் ப்ரோ, எப்படி வேணா கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எடுத்து போட்டுருக்கலாம் ப்ரோ, நான் இதிலேயே சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ப்ரோ, ஏன் அப்படிலாம் பண்ணல? அது எனக்கு இம்பார்ட்டனா இல்லாமல் இருந்துச்சு ப்ரோ இது வரைக்கும் இந்த 2 வருஷமா, எனக்கு பெருசாக அது இம்பார்ட்டனா தெரியல, டிராவல் மட்டுமே எனக்கு இம்பார்ட்டனா தெரிஞ்சது. ஏன் இப்போ கொஞ்சம் மாறுதுன்னா மக்களே இதான் விரும்புறாங்கிற மாதிரி எங்களையும் மாத்திட்டு இருக்கீங்க. நான் திருப்பி சொல்றேன்னா அதான் உண்மை. நான் அப்பயே செய்யணும்னா அப்பயே நான் வேற மாதிரி செஞ்சிருக்கணும் ப்ரோ. நான் லடாக் சீரீஸ்லயே நான் வந்து இதை வந்து செப்பரேட்டா பேசணுமா என்னன்னு தெரியல, நீங்க அடுத்த வீடியோல வர கமெண்ட் வச்சுதான் நான் அடுத்த வீடியோஸ் பேச முடியும். இதுலயே எல்லாத்தையும் பேசிட்டா என்னடா உனக்கும் டிடிஎஃப்க்கும் பிரச்சனையா? ஏன்டா டிடிஎஃப்க்கு அப்புறம் வந்து லடாக் ரைட் பண்ண அதுக்கப்புறம் வந்து பெருசா ரீச் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பேசிக்கலாம், அடுத்தடுத்த கமெண்ட் செஷன் வச்சு பேசிக்கலாம் சரிங்களா? இதை வந்து இப்போதைக்கு விட்டுருவோம். ஒன்லி வாட்ச் மோட்டோ வ்ளாகர்ஸ் கண்டென்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். கரெக்ட் தான் ப்ரோ, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நீங்க உங்களால டிராவல் பண்ண முடியல, உங்களால வேற ஜாப்ஸ்ல இருப்பீங்க, உங்களால பண்ண முடியாது, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். ஒரு சிலருக்கு வந்து அது ட்ரீமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து அடுத்தது நாமளும் மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், டிராவலிங் பண்ணலாம், டிராவலிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் ப்ரோ. இதான் ப்ரோ உண்மை, ஆதங்கம் இருக்கும் உண்மைதான், யாரும் மறுக்கல. அப்போ ஏன் இப்படி அதை ஆராய்ந்து சரி பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு அடுத்தவன் மேல காண்டாவது தவறு? ஆமா ப்ரோ உண்மைதான், தவறுதான். ஆனா இப்ப சப்போஸ் நான் ஒரு சின்ன ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்கேன், என்ன சொல்லி திருத்தணும்னா யாரால முடியும்? அம்மா அப்பாவால முடியும். அந்த மாதிரி விஷயத்தான் சொன்னாதான். இப்ப ப்ரோ நீ இந்த கமெண்டை நீ யோசிப்ப ப்ரோ, இந்த கமெண்டை நீ யோசிப்ப, நான் சொல்ற வரைக்கும் அதை யோசிச்சிருக்க மாட்டேன், நீ பண்ணது கரெக்ட்னு தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் இல்ல. ஆனா நான் சொல்றப்பதான் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பான கமெண்ட் பண்ணிட்டோமோ, அவர் சொல்றப்பதான் நமக்கு புரியுது அப்படின்னு யோசிப்பு ப்ரோ கண்டிப்பா. இதான் உண்மை. ஒரு விஷயத்த ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது என்னங்கிறது யோசிக்கணும். நம்ம இங்க சொன்னோம்னா அடுத்த வேற மாதிரி போயிரும் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க? அடுத்தது அருண் விஜய் தான் ப்ரோ கான்ட்ரவர்சி இழுத்து விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்தோம் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க? சரி ப்ரோ, இதான் ப்ரோ ஒரு விஷயத்த தப்பு செய்யறாங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்களா சொல்லியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செஷன்ல ஒரு ஒருத்தரும் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ. இதுதான் ப்ரோ உண்மை. இதே ஷார்ட்ஸையே கட் பண்ணி நீங்க போடுவீங்க, அருண் இப்படிலாம் பேசிருக்காரு, இப்படிலாம் பேசுற செடி ப்ரோ பத்தி இப்படி பேசிட்டாரு, வாசனை பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கட் பண்ணியே நீங்க போடுவீங்க ப்ரோ. இதான் சின்னதா பார்க்கும் போது, ஷார்ட் அண்ட் கட் சின்னதா வீடியோ பார்க்கும் போது யாருக்கும் எதுவும் புரியாது. ஒரு லாங் வீடியோ லென்த்தான வீடியோ பார்த்தாதான் ஓ இது விஷயத்துக்காக தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. இதான் ப்ரோ உண்மை. ப்ரோ ப்ராப்ளம் ஆரம்பிச்சது விஎஸ்கார்னாக்கும் செரியானாக்கும், இப்ப அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு டிடிஎஃப் இஸ் சீரியஸ் ஃபைட்னு போட்டு இருக்கு. என்ன ப்ரோ நடக்குது நம்ம ஊர்ல? அதான் ப்ரோ புரியல, நம்ம ஊர்னு மட்டும் இல்ல ப்ரோ, எல்லா டிஜிட்டல் மீடியாவே ஒரு மாதிரியே மாறிடுச்சு ப்ரோ. அதெல்லாம் சரியாகுமான்னு தெரியல, இப்படியேதான் போகுமான்னு தெரியல. மக்களாக நாம்பலாம் நினைச்சு மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். ஒரு ஒருத்தரும் இதை பத்தி பேசினா பாட்டி மாதிரி பேசுற ப்ரோ நீ அப்படின்னு வந்து அதனாலே நிறைய பேர் பேசுறதுல. இதுவே எவ்வளவு நேரம் டைமிங் வந்திருக்குன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்க்கு வந்து இன்னும் ரிப்ளை பண்ணல, ரிப்ளை பண்ணுவோம் பொறுமையா. இன்னும் ஏதாவது பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசி வைங்க, அடுத்தடுத்த வீடியோக்கு அதை வச்சு கூட பேசலாம். மோட்டோ வ்ளாகிங் விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ணணும்னா அதை தான் ஆசைப்பட்டீங்கனாலும் வியூஸ் போச்சுனாலும் அதே தானே தொடர்ந்து பண்ண முடியும். ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? எல்லா வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் இத்தனை டைம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் கிடைக்குமா? நான் என்ன பேச வந்தேன், இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன், நானே குழம்பிட்டேன். நான் வந்து கமெண்ட் ரிப்ளை தான் கொடுக்கணும்னு வந்தேன், ஒரு கமெண்டுக்கு ரெண்டு கமெண்டுக்கு மூணு கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணக்கலையே இந்த வீடியோ ரெண்டியாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட இதே ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வந்துருக்கும் போல. மோட்டோ வ்ளாகினா மோட்டோ வ்ளாகர்ஸ் கம்யூனிட்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஏதாவது இருக்க ப்ரோ? ஓல்டு வ்ளாகர்ஸ் இருந்தால் நியூ வ்ளாகர்ஸ் மேலே வரக்கூடாதா என்னமோ உங்கள் மேலே வந்துட்டு இப்போ மதிக்காம மாதிரி பேசுறீங்க, சும்மா லூஸாக தப்பாக பேசாதீங்க ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு பேசியிருந்தா நாங்கள் பேசி நிறைய கான்ட்ரவர்சி கிளப்பிருப்போம் ப்ரோ.
இந்த ஒரு டைமிங் எதுக்காகனா இது எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் ப்ரோ பேசணும். ஏன் ப்ரோ நீ யாரா கோமாளி நிறைய பேர் வந்து கேட்கலாம், இங்க எல்லாமே இது எல்லாமே சரியாகணுங்கிறதா தான் பேசுறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடக்கலாம் தான் தெரியும், அடுத்தடுத்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணக்கலாம் தான் தெரியும். இங்க யாரெல்லாம் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கோம், யாருமே தப்பு பண்ணாமல யாருமே தப்பா புரிஞ்சிக்காமல ஒரு விஷயத்த உண்மையா பொய்யானு ஆராயாம பேசுறது தவறான ஒரு விஷயம். அதான் உண்மை, அதான் நானும் இங்க பண்ணிட்டு இருக்கேன். நிறைய என்னை பத்தி நிறைய வந்து ரூமர்ஸ் வரலாம், யாரை பத்தி வேணாலும் நிறைய ரூமர்ஸ் வரலாம், அது உண்மையா பொய்யாங்கிறது சொல்ல போனா வெரி சிம்பிளா சொல்ல போனோம். ஒரு கதைக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கதைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், நல்லவன் கெட்டவன் இந்த மாதிரி இருக்கும். நல்லவன் பக்கமும் விசாரிச்சாதான் என்னன்னு தெரியும், கெட்டவன் பக்கமும் விசாரிச்சாதான் என்னன்னு தெரியும். நம்ம ஒருத்தன் வாயில சொல்றான் நம்ம காதல வாங்கிட்டோம் அதான் உண்மை அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சு உட்கார வச்சு பேசினீங்கன்னா தான் இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியும். தன்னால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், இதுதான் உண்மை. ஓகே, அடுத்த ஒரு கமெண்ட் ரிப்ளை வீடியோக்காக பார்க்கலாம். மேபி வந்து இப்போ ஃப்ரீயா நான் வந்து இப்போ வெளியே டிராவல் பண்ணல அதனாலதான் இந்த மாதிரி வீடியோஸ் வருது. மேபி டிராவல் பண்ணா டிராவல் வீடியோஸ் வரும், அதுக்கான சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியல, சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பா அதை தொடரலாம். இல்லைன்னா நீங்களே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க ப்ரோ, நாங்கள் இதுக்கே சப்போர்ட் பண்றதுனால பார்க்கலாம். மேபி ட்ரை ஆல்வேஸ் திருவகி கைஸ். இந்த சேனல் யாராவது புதிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானே திருப்பி திருஷ்டி சொல்லி பார்த்தேன், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லவ் யூ, என்னோட ஹேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லவ் யூ. தேவையில்ல இந்த ஒரு விஷயம் தெரியாம பேசாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இல்லைனா ஷார்ட்ஸா கூட கட் பண்ணி போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, மற்ற வீடியோஸும் போயிட்டு அந்த வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை விட பெட்டரா பண்ணாலும் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை பை. முல்லை மறைத்து கொண்டு இதழை விரிக்கும் ரோஜா போன்றுதான், பல மனிதர்களின் வேதனையை மறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன் சிரித்தபடி வாழ்வதும் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. பலரின் வாழ்க்கையும் இது போன்றுதான், சிரிப்பு நடிப்பிடும் ஒரு மந்திரமாகவே அமைந்து கொண்டிருக்கிறது.